ஸ்ருதி, வெல்கம் டு சாராஸ் குக்கிங். இன்னைக்கு சாராஸ் குக்கிங்ல பால் பன் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். இது செய்யறதுக்கு அரை கப் பால் எடுத்திருக்கேன். பால் வந்து தொட்டு பார்த்தா வெதுவெதுப்பான சூட்டில் இருக்கணும். ரொம்ப சூடாக இருந்தால் ஈஸ்ட் ஆக்டிவேட் ஆகாது. இப்போ இதில் ஒரு டீஸ்பூன் சர்க்கரை, ஒரு டீஸ்பூன் இன்ஸ்டன்ட் ஈஸ்ட் நான் சேர்த்துக்கிறேன். இதை ஒரு வாட்டி நல்லா கலந்துட்டு ஒரு 5 நிமிஷம் அப்படியே வச்சிடலாம். ஈஸ்ட் அப்போ தான் நல்லா ஆக்டிவேட் ஆகும். இப்போ ஈஸ்ட் நல்லா ஆக்டிவேட் ஆகிடுச்சு, மேலே வந்து நொர மாதிரி நல்லா ஃபார்ம் ஆகிருக்கும். இப்போ அடுத்ததாக 2 கப் மைதா மாவு நான் ஏற்கனவே அளந்து எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதை வந்து நான் இந்த பவுலில் சேர்த்துக்கிறேன். இப்போ இது கூட 3 டேபிள்ஸ்பூன் சர்க்கரை சேர்த்துக்கலாம். உங்களுக்கு இனிப்பு அதிகமாக வேணும்னா இன்னும் கூட கொஞ்சம் சேர்த்துக்கலாம், ஆனால் இதுவே கரெக்டாக தான் இருந்தது எனக்கு. 1/4 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க. வெண்ணெய் வந்து ஃப்ரிட்ஜ்லேருந்து நான் முன்னாடியே எடுத்து வச்சிட்டேன். இந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக இருக்கணும். இது வந்து ஒரு 3 டேபிள்ஸ்பூன் சேர்த்துக்கலாம். 1 முட்டை சேர்த்துக்கோங்க. முட்டையும் அதே மாதிரியே ஃப்ரிட்ஜிலேருந்து முன்னாடியே எடுத்து வெளியில் வச்சுட்டு அதுக்கப்புறமா சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இதை நல்லா கலந்ததுக்கப்புறமா இப்போ இதில் வந்து நம்ம ஈஸ்டையும் பாலும் வந்து சேர்த்துடலாம். இதை சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுடலாம். இந்த மாவு பார்த்திங்கன்னா கொஞ்சம் கையில் வந்து பிசு பிசுன்னு ஒட்டுற மாதிரி தான் இருக்கும். எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டதுக்கு அப்புறமா இதில் கொஞ்சமாக நம்ம மாவு தூவிக்கிட்டு இதை வந்து நல்லா சாஃப்டாக பிசைஞ்சு கொடுக்கணும். இதை வந்து ஒரு ஒர்க் சர்ஃபேஸில் மாற்றிக்கோங்க. அப்போ வந்து பிசைறதுக்கு இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். கொஞ்சமாக அப்பப்போ மாவு தூவிக்கிட்டிங்கன்னா கையில் ஒட்டாமல் நல்லா ஈஸியாக வந்து பிசைறதுக்கு வரும். இந்த மாதிரி ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா அழுத்தம் கொடுத்து பிசைஞ்சிட்டே இருந்தீங்கன்னா மாவு வந்து கையில் ஒட்டாமல் நல்லா சாஃப்டாக கிடைக்கும். நான் மொத்தமாகவே 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு தான் வந்து மாவு வந்து தூவிக்கிட்டேன். இப்போ இதை வந்து ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு இது மேலே கொஞ்சமாக எண்ணெய் தடவி இதை மூடி போட்டு ஒரு மணி நேரம் வச்சிடலாம். எல்லா பக்கமும் படுற மாதிரி எண்ணெயை வந்து நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. 1 மணி நேரத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா மாவு வந்து இந்த மாதிரி நல்லா டபுளாக ரைஸ் ஆகி வந்து இருக்கும். இப்போ இதில் நம்ம ஒரு வாட்டி நல்லா பிசைஞ்சுக்கலாம். இப்போ இதில் நான் 9 பெரிய பன்ஸ் செய்ய போகிறேன். நீங்கள் உங்களோட பேன் சைஸ்க்கு தகுந்த மாதிரி மாவை வந்து ஈக்குவலாக டிவைட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. அப்புறமா பேனில் கொஞ்சமாக எண்ணெய் இல்லைன்னா பட்டர் தடவி எடுத்து ரெடியாக வச்சுக்கோங்க. அப்புறமா நம்ம உருட்டி வச்சுருக்கிற மாவை வந்து இந்த மாதிரி உள்பக்கமாக மடிச்சு விட்டு நல்லா ரவுண்டாக ஷேப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரியே எல்லாத்தையும் ரெடி பண்ணி ட்ரேயில் வந்து வரிசையாக அடுக்கி வச்சுக்கோங்க. ஒவ்வொரு டோப்பும் நடுவில் கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டு அடுக்கிக்கோங்க. இந்த மாதிரி எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணதுக்கப்புறமா இதை மறுபடியும் ஒரு 30 மினிட்ஸ் அப்படியே கவர் பண்ணி டிஸ்டர்ப் பண்ணாமல் வச்சிடலாம். இந்த கேப்பில் அவனை வந்து 180 டிகிரி செல்சியஸ்க்கு 10 நிமிஷம் ப்ரீஹீட் பண்ணி வச்சுக்கோங்க. 30 மினிட்ஸ்க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த கேப்ஸ் எல்லாம் நல்லா ஃபில் ஆகி சூப்பராக ரைஸ் ஆகிடுச்சு. இப்போ இதில் மேலே வந்து லைட்டாக பட்டர் இல்லைன்னா பால் தடவிட்டு இப்போ இதை நம்ம அடுத்ததாக அவனில் வச்சிடலாம். பட்டர்லாம் மேலே தடவுனதுக்கு அப்புறமா இதை வந்து அவனில் வந்து 180 டிகிரி செல்சியஸில் 30-35 நிமிஷம் எடுக்கும். இப்போ இதை நம்ம அவனில் வச்சிடலாம். 30 மினிட்ஸ்க்கு அப்புறம் இது எப்படி வந்திருக்குன்னு பார்ப்போம். இப்போ கிட்டத்தட்ட 35 மினிட்ஸ் ஆயிருக்கு. மேலே பார்த்தீங்கன்னா நல்லா ப்ரௌன் கலர் ஆகிடுச்சு. இப்போ இதை நம்ம அவன்லேருந்து வெளியில் எடுத்துடலாம்.
இது சூடாக இருக்கும்போதே மேலே கொஞ்சமாக வந்து உருக்கின வெண்ணெய் தடவிக்கோங்க. அப்போ வந்து நம்ம பேக்கரியிலலாம் கிடைக்கிற மாதிரி சூப்பராக இருக்கும். இது கம்ப்ளீட்டாக ஆறுனதுக்கு அப்புறமா இப்போ நான் உங்களுக்கு எடுத்து காமிக்கிறேன். நம்ம பேனில் எண்ணெய் தடவி இருக்கிறதுனால எந்த சிரமமும் இல்லாமல் சூப்பராக வந்து அன்மோல்ட் ஆகிடும். பார்த்தீங்கன்னா நல்லா சாஃப்டான பன் ரெடி ஆகிடுச்சு. இது உள்ளே எப்படி வந்திருக்குன்னு நான் உங்களுக்கு இப்போ பிச்சு காட்டுறேன் பாருங்கள். நல்லா சாஃப்டாக இருக்குது. எவ்வளோ சாஃப்டாக வந்திருக்குன்னு நீங்களே பாருங்கள். நல்ல சாஃப்டான பன் நமக்கு இப்போ ரெடி ஆகிடுச்சு. இது வந்து டீ கூடலாம் வச்சு சாப்பிடும்போது அவ்வளோ சூப்பராக இருக்கும். இப்போ அதை நான் சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். நிஜமாகவே ரொம்ப சாஃப்டாக இருக்குது. கண்டிப்பாக உங்ககிட்ட ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸை எனக்கு மறக்காமல் சொல்லுங்கள். இன்னொரு சூப்பரான ரெசிபியோடு உங்களை சீக்கிரமாக சந்திக்கிறேன். Until then, it's bye from Sara's Cooking. Thanks for watching.